அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலையை பெற்றுக் கொள்ள. இன்று தினம்தோறும் நூற்றுக்கணக்கான புதிய கண்டுபிடிப்புகள் உலகில் நிகழ்ந்த வண்ணமே உள்ளது. இந்நிலையில் உலகில் கண்டுபிடிக்கப்படுகின்ற புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நமது ஈழத்தைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணமே உள்ளன. இந்த வரிசையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிவனேசன் எனும் இளம் கண்டுபிடிப்பாளரும் அடங்குவார். எங்கள் பாடசாலையின் யாழ் கொட்டடி நமசிவாய வித்தியாலயத்தின் பாடசாலையின் அதிபராக இருக்கின்ற பொழுது எங்கள் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களில் பலரும் மற்றும் சமூகத்தில் காணப்படுகின்ற பல குடும்பங்களும் உணவுக்கான ஒரு போராட்டத்தை, உணவுக்கான ஒரு சுமையை சுமக்கின்ற தன்மையை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது பாடசாலை மாணவர்கள் ஒரு பகுதி உணவு இன்றி வருகின்ற பொழுது அவர்கள் பாடசாலையில் மயக்கம் அல்லது களைப்புக்குள்ளாகின்றார்கள் அல்லது உணவு இல்லாமல் பாடசாலைக்கு வராமல் இருக்கின்றார்கள். அதேபோன்று எங்கள் பாடசாலை மட்டுமல்ல, நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த வறுமை என்பது கல்வியை நேரடியாக பாதிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. அந்த வறுமை காரணமாக பல சீரழிவுகள் அல்லது சமூக விரோத செயற்பாடுகள் அல்லது சமூகத்தில் பல பாதிப்புகள் ஏற்படுவதை என்னால் உணர முடிந்தது. எப்படி அந்த சமூகத்துக்கு நாங்கள் உதவலாம், உணவின்றி தவிப்பவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற பொழுது பல நிறுவனங்கள் உணவு பொதிகளை காசை பணமாக கொடுப்பதை நான் அவதானித்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். ஆனால் அந்த உதவிகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு நுகர்வு சமுதாயத்தை தான் உருவாக்கும் என்பது எனது நம்பிக்கை. எனவே நாம் அவர்களை உற்பத்தியில் ஈடுபட வைக்க வேண்டும் என்று சிந்தித்த பொழுது இந்த அடைப்பொறி ஒன்றை செய்து நாங்கள் குறைந்த விலைக்கு அந்த மக்களுக்கு வழங்குபவாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளையாவது அவர்கள் நிறைவாக சாப்பிட முடியும், அது மட்டுமன்றி ஒரு சிறிய வருமானத்தை தேடி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இந்த முயற்சியில் என்னை தூண்ட வைத்தது. அதன் பெறுபேறாக நான் இந்த அடைப்பொறியினை செய்து விநியோகித்து வருகின்றேன். அது விநியோகிக்கும் பொழுது சில விசேடமான தன்மைகள் அதில் இருக்கின்றது. ஒன்று, அதுக்கு நான் முதலாவதாக உத்தரவாதம் வழங்குகின்றேன். அந்த உத்தரவாதமானது ஒரு மாதம் முழுமையான உத்தரவாதமாக இருக்கும். அந்த உத்தரவாதம் எப்படி என்று சொன்னால், இந்த நான் கொடுக்கின்ற நிலையில் இந்த அடைப்பொறி இயங்குகின்ற பொழுது கோழி குஞ்சுகள் அதிலிருந்து பொறிக்காது விட்டால் உடனும் நாம் அவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பது அல்லது புதிய மிஷின் ஒன்றை கொடுப்பது என்ற நிபந்தனையுடன் கொடுக்கின்றோம். அதே போன்று 6 மாதத்துக்கு நாங்கள் சேவையனை இலவசமாக வழங்குகின்றோம், சேவைக்கான உத்தரவாதம் வழங்குகின்றோம். அது தவிர நாம் இந்த அடைப்பொறியை சந்தையில் காணப்படும் விலையிலும் பார்க்க குறைந்த விலைக்கு, அதாவது 2-3000 என்னால் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு வழங்குவது ஏனென்று சொன்னால், சாதாரண குடும்பங்கள் பெரிய நிதிச்சுமை என்று இதனை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக நான் வழங்குகின்றேன். அதேபோன்று தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள், தாய் தந்தை இல்லாமல் படிப்பில் கவனம் கொண்ட பிள்ளைகள் தங்கள் பாடசாலை அதிபர் மூலம் என்னுடன் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு இலவசமாக கூட வழங்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கிறேன். அடுத்ததாக இந்த இங்கிபெற்றை பற்றி நாங்கள் சொல்கின்ற பொழுது இதில் 60 முட்டைகளை வைக்க முடியும். 60 முட்டைகளை வைத்து அதற்கான மின்சாரத்தை நாங்கள் சீராக கொடுக்கின்ற பொழுது நீங்கள் வைக்கின்ற முட்டை கருவளம் உள்ள சிறந்த முட்டையாக இருக்கின்ற பொழுது 80 விதமான முட்டை அதில் பொறிக்க காணலாம். பல பேர் இதனை வாங்கி சென்று பயனடைந்திருக்கின்றார்கள். பல பேர் எனக்கு தொலைபேசி மூலமாக தங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே எங்கள் சமூகத்துக்கு, எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு, சாதாரணமான கிராமத்தில் வாழ்கின்ற நடுத்தரமான குடும்பங்களுக்கு இது ஏற்றதாக இருக்கின்றது. வியாபார ரீதியாக கேட்பவர்களுக்கு நான் இதனை செய்து கொடுப்பதில்லை. வியாபார ரீதியாக அன்றி தனிப்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடியவாறு நான் 60 முட்டைகள் வைக்கக்கூடிய இந்த அடைப்பொறியை செய்து வழங்குகின்றேன். மேலும் இதில் பார்த்தீர்களானால் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கின்றது, உன் உயர்வு உன் கையில் என்று சொல்லி. அது ஏன் அதை எழுதினேன் என்று சொன்னால், இதை வாங்கி செல்கின்ற ஒவ்வொருவரும் இதை வாசிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த அடைப்பொறி ஒன்ற செயற்பாடு அல்லது அதன் இயக்கம் எவ்வாறு இருக்கும், அதனை பயன்படுத்துகின்றவர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். இது ஒரு எளிய சிறிய அடைப்பொறியாகும், மிகவும் பயன் தரக்கூடியதொன்று. அது எவ்வாறு இயங்குகின்றதுன்னு சொன்னால், நாங்கள் இதில் பேஸாக டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ஒன்றினை பாவித்திருக்கின்றோம். உள்புறமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதற்கு மின்சாரத்தின் மூலமாக மின்குமுள் என்று ஒளிரவிடப்படுகின்றது. உள்புறமாக சிறிய ஃபேன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மூலமாக நாங்கள் வெப்பத்தை நாங்கள் சீராக இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். வெப்பத்தை சீராக வழங்குகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் அந்த முட்டை பொறித்து வருகின்றது. எனவே
முட்டை பொறிக்கின்ற காலம் உதாரணமாக கோழி முட்டை என்று சொல்லுகின்ற பொழுது 21 நாட்களுக்கு அந்த கோழி முட்டை பொறிக்கும் வரைக்கும் மின்சாரம் தடையின்றி கிடைக்க வேண்டும். சில நாட்களில் மின்சாரம் தடைப்படும் பொழுது குறைந்ததாக ஒரு 5 மடித்தியாலம் அல்லது 10 மடித்தியாலத்துக்கு நாங்கள் அந்த பாதிப்பு வரக்கூடிய பாதிப்பு வராத மாதிரி அந்த முட்டை இருப்பதற்குரிய ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அது எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கின்றது. மேலும் சொல்ல போவதாக இருந்தால் இது இலகுவாக கையாள முடியும். இதில் பெரிய கடினமான வேலை இல்லை. இதை வாங்கி செல்பவர் இலகுவாக இதனை கையாண்டு தொடர்ச்சியாக நீண்ட காலம் பாவிக்க முடியும். ஒரு தரத்துடன் அல்லது இப்போ சில பேர் கேட்கின்றார்கள் 3000 ரூபா இது எவ்வளவு காலம் பாவிக்கும் என்று கேட்கின்றார்கள். சில பேர் கேட்கின்றார்கள் இது ரெஜி பூமியில் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அல்ல, ஒரு வீட்டுக்கு கதவு போடுவதாக இருந்தால் அது மரத்தில் போடுவது பொருத்தமாக இருக்கும். ஆனால் ரெஜி பூம் என்று சொல்கின்றபோது அது வெப்பத்தை இழக்க மாட்டாது. அடைப்பொறி என்று செய்வதற்கு ரெஜி பூம் மிக உகந்த பொருள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது உள்ளுக்கு நாங்கள் நீர் வைக்க வேண்டும். தண்ணீர் முட்டையை வைத்துவிட்டு நீர் வைக்க வேண்டும். அந்த முட்டையை வைத்துட்டு நாங்கள் பிறகு முட்டையை நாங்கள் அடுக்கி போட்டு இந்த சென்சரை அந்த முட்டைக்கு மேலே நாங்கள் வெப்பமாக எடுத்தோம். அந்த சென்சரை முட்டைக்கு மேலே போட்டுட்டு இதை நாங்கள் பிறகு மூடிவிட வேண்டும். மூடியால் மூடி விட்டோம் என்றால் இதில் எங்களுக்கு பெரிய வேலைகள் இல்லை. இந்த ரெண்டு இணைப்புகளையும் கொண்டு நாங்கள் உரியவாறு சூஜியில் நாங்கள் இணைச்சி விட வேண்டும். இணைச்சிட்டு நாங்கள் பிறகு அதை நிப்பாட்ட வேண்டும் என்ற தேவையில்லை. எதுவும் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது இயங்கி வெப்பநிலையை பொதியளவு வைத்திருக்கோம். பிறகு நாங்கள் குஞ்சு பொறிச்சா பிறகு அதை எடுத்து அதை நாங்கள் பிறகு மீளவும் பல தடவைகள் பாவிக்கலாம். இது எரிய வேண்டும் அல்லது நீண்ட காலம் பாவிக்காது என்ற எண்ணத்துக்கு இதில் இடம் இல்லை. நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய ஒரு பொருள் என்றுதான் என்னால் கூற முடியும். அதற்கு நாங்கள் உத்தரவாதமும் வழங்க முடியும். நாங்களாக இதை எரிஞ்சால் தவிர மற்றும்படி அது பழுதடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி பழுதடைந்தாலும் நாங்கள் அதை குறைந்த செலவில் எனது சேவைக்கான கட்டணம் இல்லாமல் பொருளுக்கான கட்டணத்துடன் நாங்கள் உடனடியாக அதுக்கு அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியும். அவ்வாறு பழுது வந்து என்னிடம் வந்த சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. இப்போ நான் இன்றைக்கு அதிகமான அடைப்பொறிகளை கொடுத்திருக்கின்றேன். வடபகுதி தாண்டி மதவாச்சி வரை கூட இந்த அடைப்பொறியை எடுத்து சென்றிருக்கின்றார்கள். யாரும் இதுவரைக்கும் எனக்கு முறைப்பாடு செய்யவில்லை. எடுத்து சென்றவர்கள் அதிகமாக பிறகும் 1-2 வாங்கி 3-4 வைத்து பயன்படுத்துகின்ற ஒரு தன்மை தான் காணப்படுகின்றது. நான் இந்த உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்வது, என்னிடம் தான் வாங்க வேண்டும் என்றில்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு அடைப்பொறியை வேண்டி என்ன வேலை செய்தாலும் நீங்கள் வீட்டிலேயே சுயமாக ஈடுபடக்கூடிய ஒரு முயற்சி. அவ்வாறு நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது எங்களுக்கு இதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்கும். ஒரு ஓய்வு நேரம் ஒரு சிறந்த வகையில் கழிக்கப்படும். மற்றது ஒரு வருமானமும் நல்ல உணவும் கிடைக்கின்றது. எனவே வசதியுள்ளவர்கள் இதனை நீங்கள் எங்கிருந்தாலும் எங்காவது வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இலைமறை காய்களாக இருந்த பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்யும் இவரை போன்ற ஈழத்து கண்டுபிடிப்பாளர்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்களே ஆவார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com